டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தாங்க பார்க்கணும். ஜென்ரலாகவே பாருங்கள், இந்த குரோதி வருடத்தை பற்றி நிறைய பேர் நிறைய பயப்படுறாங்க, நிறைய பயமுறுத்தவும் செய்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, வந்து சனி தான் வந்து ராஜாவாக அமர்றாரு, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மந்திரியாக அமர்றாரு, ரெண்டு பேரும் பக கிரகம், அதனால் இந்த ராஜா மந்திரி காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. அவங்களுக்குள்ள என்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லது தான் செய்வார். இதுக்கும் மேலே நம்மளோட இறை வழிபாடு அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்மளோட இறை வழிபாடு பார்த்திங்களான்னா நிறைய இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் லைட்டாக வந்து, அதாவது நம்மளுக்கு காலே பெருசாக அடிபட்டு காலே போனோம் அப்படின்னா கூட லைட்டாக சிராய்ப்பினோட நம்ம தப்பிச்சுக்க முடியும். ஸோ இந்த குரோதி வருடத்தை பற்றி பெருசாக நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எல்லா புத்தாண்டு போலவும் இந்த வருட தமிழ் புத்தாண்டும் இனிமையும் சந்தோஷமும் குதூகலமும் வீட்டில் நிம்மதியும் நிறைஞ்சு இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் வருட பலன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு யாருங்க பத்தில் பாவி இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தில் ராகு இருக்காங்க. ஸோ ராகு இருக்கா, ராகு வந்து தனிச்சு கூட இல்லைங்க. ஜென்ரலாக ராகு பத்தில் இருந்தாலே பெரிய யோகங்க, பெரிய யோகம். எப்படி அப்படின்னு கேளுங்க, ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் கிடைக்கும். இப்போ ஒரு லேண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய டீல், ஒரு கோடிக்கணக்கில் ஒரு ப்ராஜெக்ட் வரும், அந்த கோடிக்கணக்கில் ப்ராஜெக்டே இவங்க முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கமிஷனே ஒரு பல லேக்ஸ் வரும். ஸோ ஒரு ராகுனாலே பிரம்மாண்டவங்க. ராகு எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்றத பொறுத்து எங்கே இருந்தாலும் அவனாலே ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவோம். ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பிரம்மாண்டம், ஒரு சினிமாவில் இப்போ சங்கர் படம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு போஸ்ட்டு. ஸோ இது பல கோடி ரூபாய் ப்ராஃபிட்டு இந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருந்திருப்பாங்க, ராகு கொஞ்சம் டாமினேஷனாக ராகு கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நேற்று பார்த்தவங்க அவன் சைக்கிளில் போனானே ஸ்கூட்டரில் போ, இன்றைக்கி பார்த்தா ஜாக்குவார் காரில் போகிறாங்களே, அந்த மாதிரி தாங்க ராகுனோட ஒரு இது. அதாவது ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராட்சஸ், கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார், அள்ளி கொடுத்துட்டு மறந்துடுவார். அதுதான் அங்கே வந்து ராகுனோட ஒரு ஒரு பெரிய ஒரு குட் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராகு வந்து தனிச்சு இருக்காரா? இல்லைங்க, புதனோடு சேர்ந்து இருக்காரு. பொதுவாக புதன் வந்து பாருங்கள், சொல் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜானம், வாக்கு. அதாவது புதன் வந்து நல்லா இருக்குது, உச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசி நம்மளால் ஜெயிக்க முடியாது. அவங்க கணக்கு வந்து சரியான கணக்கு. ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, ஈசன் கணக்கு ஈசனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி புதன் வந்து நல்லா இருக்கவங்க, புதன் வந்து இந்த ராசிநாதனாக இருக்க பெற்ற மிதுன ராசி நேயர்கள், புதன் வந்து உச்சமாக இருக்கவங்க, இவங்களோட கணக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். வாய் சாலோ, வாயிலே வந்து பார்த்திங்கன்னா ஈர பேனை ஆக்கிடுவாங்க, பேனை பெருமாள் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி வாய் சாலமும் சாமர்த்தியும் நிறைஞ்சவங்க தான் இந்த மிதுன ராசி நேயர்கள். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போ ராகுவோட புதன் இருக்கிறதுனால அவங்க வாயினால், வாய் பேச்சினால, திறமையினால் பயங்கரமாக சம்பாதிப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சம்பாதிக்கிறத சேர்த்தும் வச்சுப்பாங்க, அதுலேயும் வந்து பெருசாக நம்ம வந்து யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த கிரக சூழ்நிலையும் வந்து பார்த்திங்களான்னா அவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக வருது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 11 சனி இருக்கார், அவர் வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து இடைஞ்சல் கிடையாது. ஸோ அவங்க செய்கிற தொழிலில் ஒரு 5 லாபம் வருங்க. ஜென்ரலாக வந்து ஒரு தொழிலில் 1 லாபம் வரும், 2 லாபம் வரும், இவங்களுக்கு அப்படியே 10 லாபம் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், குரு வந்து 12 மறைகிறாரு. மறைகிற குரு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகத்தை தருவார். ஸோ இவங்களுக்கு வந்து பாருங்கள், வீடு இல்லாதவங்க வீடு வாங்கிடுவாங்க. இது வரைக்கும் வீடு, அதாவது இது வரைக்கும் ரொம்ப நாளாக நாங்கள் வாடகை வீட்டில் தாங்க இருக்கோம், அந்த வாடகை வீட்டு காசியே எங்களால் கட்ட முடியலைங்க, என்னங்க கவலை, விட்டுருங்க, இந்த வருஷம் பங்களாவே வாங்கிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாகரேஷனாக இல்லைங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும், ஆனால் இது எக்ஸாகரேஷன் இல்லைங்க. அவங்களோட நேரமும் காலமும் சாதகமாக இருக்குது. அதாவது ஜென்ரலாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம், எக்ஸாகரேஷன்லாம் பண்ணி சொல்லலை. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் வந்து பாருங்கள், நடந்து தான் போயிட்டு இருந்தோம், பெரிய கார் வாங்குவீங்க, காரில் போவீங்க. இது வரைக்கும் பாருங்கள், நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை. எதனால் நிம்மதி, எதனால் சந்தோஷம் இல்லை? கையில் காசு இல்லை, பணம் இல்லை, அதனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை.
ஸோ கையில் காசு இல்லை, பணம் இல்லை, அதனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இந்த வருஷம் கையில் காசு இருக்கும், பணம் இருக்கும், அதனால் வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்றது வந்துடும், கவலைப்படாதீங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து பாருங்கள், இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஏ கிளாஸ் சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு சின்ன குறை இருக்குங்க. என்ன குறை அப்படின்றது வந்து பாருங்கள், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்கள்லாம் உங்களுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, காசு இல்லையே அதனால் கஷ்டம் இருந்துச்சு. இப்போ காசு ஃபுல்லும் இருக்கும், வசதி வாய்ப்பு ஃபுல்லும் இருக்கும், தொழில் சூப்பராக நடக்கும், தூக்கம் வராது. ரீசன் என்ன அப்படின்னா பணம் ரொம்ப நிறைஞ்சிட்ருக்கோம், அதனால் தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. காசை எப்படி செலவு பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. மனசஞ்சலங்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஒரு குறை தான், அதை நீங்கள் டேக்கிள் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மனசஞ்சலங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அப்படின்றது என்னென்னா, கோயில் குளம் அப்படி போங்க, நிறைய சுவாமி கும்பிடுங்க, மனசை வந்து இறை வழிபாட்டில் செலுத்துங்க. அப்போ அந்த சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸு அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காதுன்னு நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ லேடிஸ் வந்து மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் இதே தாங்க அவங்களுக்கும். லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுற லேடிஸாக இருந்தால் ரொம்பவே சூப்பருங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பாருங்கள், ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கிளர்க் போஸ்ட்டில் தாங்க இருக்கேன் அப்படின்னா, அந்த ஸ்கூல்லேயே ஒரு மேனேஜிங் ஒரு போஸ்ட்டில் நீங்கள் வரலாம், அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் வரும். நிறைய நாள் நல்லா படிச்சுட்டு இருக்கேங்க, நிறைய நாள் வேலைக்கு தேடிட்டு இருக்கேன், வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் வேலை கிடச்சிடும். வேலை கிடச்சிருக்குங்க, பெருசாக வருமானம் திருப்திகரமாக இல்லை, கைக்கும் வாய்க்குமே எட்டில் சம்பாதிக்கிறது. கவலைப்படாதீங்க, கைக்கும் வாய்க்கும் எட்டி பேங்க்கில் டெபாசிட்டே பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் வந்து கூடி வரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சினிமா துறையில் இருக்கவங்க, நாங்கள் வந்து மிதுன ராசிங்க, நாங்கள் மிதுன லக்னம், சினிமா துறையில் இருக்கோம், ஷைனே ஆகலைங்க, டீ வாங்கி கொடுத்தே எங்கள் காலம் ஓடுது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாலு பேர் டீ வாங்கி கொடுப்பாங்க, அந்த நிலமும் வந்துடும். அதாவது நாலு பேர் டீ வாங்கி கொடுப்பாங்கன்னா இல்லாத வாங்கி கொடுப்பாங்க அப்படி சொல்லலை, உங்களோட பொசிஷன் உயர்ந்து நீங்கள் வந்து யாருக்கு டீ வாங்கி கொடுத்தீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களோட டிக்னிட்டி ஏறுங்க, அதாவது டிக்னிட்டி, ஸ்டேட்டஸ், கேலிபர் எல்லாமே ஏறுங்க, சூப்பராக இருக்குது. பயப்படாதீங்க, படிக்கிற பிள்ளைங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம், படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதாவது உழைப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க, சூப்பராக வருவீங்க. எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, அதே மாதிரி பார்த்தீங்களான்னா ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இந்த வருஷம் தாராளமாக ட்ரை பண்ணலாம், எல்லாமே சக்ஸஸாக இருக்கும், ஓகேங்களா. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா மனசஞ்சலம், அந்த மனசஞ்சலத்தை இறை வழிபாட்டினால் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்குது, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நல்லா இருக்குது, ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரீதியாக நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்களான்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். குடும்ப ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைஞ்சிருக்கும். சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து வரதானுங்க செய்யும், வீட்டுக்கு வீடு வாசப்படி பிரச்சனையே இல்லாத மனுஷங்க இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை பிடிக்காமல் போயிடும். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்க தான் செய்யும், அந்த சின்ன சின்ன குறைபாடுகளை நீங்கள் இறை வழிபாட்டினால ஓவர் கம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன இறை வழிபாடு ரொம்ப வந்து ஒரு உச்சிஷ்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்களான்னா, நம்ம வந்து கோளறு பதிகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிகம் இருக்குங்க, அது ஈசனை பற்றின பதிகம். அந்த கோளறு பதிகத்தினோட பெருமை என்ன அப்படின்னு கேட்டிங்களானா, நாள் நாளும் கோள் நாளும் ஏற்படக்கூடிய பிரச்சனையை போக்கக்கூடியதான் இந்த கோளறு பதிகம். டெய்லி டெய்லி நம்மளுக்கு நாள் இன்னைக்கு நாள் இது நடக்கணும் அப்படின்னு இருந்தால் இன்னைக்கு நாள் இது நடக்காமல் இனிய நாளாக மாறும் அந்த கோளறு பதிகம் பாராயணம் பண்ணுறது மூலயமா. டெய்லி காலையில் எழுந்திரிச்சுக்கோங்க, குளிச்சுக்கோங்க, பகவானை ஆத்மார்த்தமாக நினச்சி நெத்தியில் விபூதி வச்சு கோளறு பதிகம் படிச்சுட்டு உங்களோட வேலைக்கு நீங்கள் போங்க. இந்த வருடம் ஃபுல்லும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வர காசை நீங்கள் அப்படியே மெயின்டைன் படிக்க முடியும், அதாவது வீண் செலவு வீண் விரையும் அப்படின்றத ஈசன் தடுப்பார், ஓகேங்களா. அதே மாதிரி எந்த கோள்னால சின்ன சின்ன அந்த மனசஞ்சங்கள், அந்த கஷ்டங்கள், குறைபாடுகள் வருது அப்படின்னாலும் இதை படிக்கிறது மூலயமா அது நல்லிஃபை ஆகிடும், நில்லாயிடும். ஸோ கோளறு பதிகம் படிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன ராசி பலன் பார்த்திங்களான்னா இந்த குரோதி வருட, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கான ஒரு ஜென்ரலான ராசி பலன்க. இதையும் மீறி அவங்கவுங்களோட ஜாதகத்தினுடைய கிரக சேர்க்கை, தசா புத்தி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரகங்களோட பார்வை பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க. இந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் இண்டிவிஜுவலாக எனக்கு எப்படி இருக்குங்க இந்த வருடம் அப்படின்றத நீங்கள் வந்து முழுசும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து இதில் டிஸ்பிளேயில் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அமிச்சு டீட்டெயில்ஸ் அமிச்சு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த வருடம் எல்லாருக்கும் இனிமையான வருடமாக அமையணும். உலகத்தில் இருக்க அத்தனை யோகங்களும் போகங்களும் செல்வாக்கும்
நிம்மதியும் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஒவ்வொரு வீட்லேயும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு என் ஈசனை நான் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். நன்றி.